ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு அனதர் ப்ளாக் பார்க்கலாம். என்னென்னா, இங்கே வந்து ஒரு ராக்கெட் ஸ்டவ் வந்து கட்டுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ராக்கெட் ஸ்டவ் கட்டணும் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டு மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து அதோட நீடு இருக்குது. ஸோ கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா தோட்டத்தில் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ராக்கெட் ஸ்டவ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இங்கே வந்து ஒரு சிங்க் ப்ளஸ் வந்து ஒரு மேடை மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏதாவது வாஷ் பண்ணணும் வேணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு உள்ளேருந்து போயிட்டு போயிட்டு வர்றது மாதிரி இல்லாமல் இங்கே இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைப் கனெக்ஷன்ஸ் நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன், இது வந்து டைரக்ட் கனெக்ஷன். அப்படி இல்லைனாலும் அந்த சைடு வந்து எங்களுக்கு வந்து ஒரு டேப் இருக்குது, ஸோ அதுலேருந்து இங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்து இங்கே வந்து மேடை எடுத்து இந்த சைடு ஆப்போசிட்டில் இங்கே வந்து ஒரு ஸ்டவ், ராக்கெட் ஸ்டவ் வந்து இப்போ கட்டத்துக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பக்கம் தோட்டம் வந்து நான் காட்டலை, இன்றைக்கி நான் காட்டுறேன் பாருங்கள். நான் மாடியில் சொன்னேன்ல அந்த இன்சுலின் பிளான்ட்டு, அது இங்கேயும் வச்சுருக்கு. சும்மா கொண்டாந்து நட்டதில் இங்கேயும் நல்லா வேர் ஊனிட்டு நல்லா பெருசாகவே வந்துட்டுருக்கு. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூக்கிரட்டை வந்து ரொம்ப ரொம்ப கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நீடடான ஒரு பிளான்ட்டு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த ட்ரபிள் இருக்கிறதுனால நாங்கள் வீட்டிலையே ஒரு 4-5 தொட்டியில் வளர்த்துட்டு வரோம். நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த சைடு இருக்குது, அந்த பக்கமும் 2 தொட்டியில் வச்சுருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இது வந்துட்டு ஜூஸ் ஒன்று போடுவோம், சொரக்காய் கூட சேர்த்து இந்த ஜூஸ் ஒன்று போடுவோம். நான் அதை ரெசிபி ஷேர் பண்ணுறேன். கிட்னி பேஷண்ட்ஸ்க்குனே இல்லை, யாருக்குமே வந்துட்டு இது சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது, அதுவும் இந்த வெயில் காலத்தில் மஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதோட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன், அப்போ இதை பற்றி நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரம். ஸோ அத்தி மரம் வந்து அழகாக ஒரு இப்போதைக்கு சொல்லணுன்னா ஒரு 4 அடி உயரம் வளர்ந்துருக்கு. தானாக வந்து விதை போட்டு விட்டுட்டோம், ஆனால் அது பாட்டுக்கு எந்த பராமரிப்புமே தேவைப்படலை, அதுவாகவே வளர்ந்துட்டுருக்கு. ஸோ பப்பாளிஸ் தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தி அண்ட் ஸ்பெஷல்னு சொல்லலாம். இதெல்லாம் 1-2 காய் தான் இருக்குது. பெரிய மரம் நான் காட்டுறேன், இருங்க இங்கே வருங்க. இவ தான் எங்கள் வீட்டு பெரிய மரம், எப்படி இருக்கால. ஸோ இவ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. 1.5 இயர்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பழத்துக்கு மேலே காய்ச்சிருப்பா. இதெல்லாம் குட்டி குட்டி மரங்க தான், இவ மட்டும் தான் வந்துட்டு பெரிய மரம். ஸோ இது வந்து வெத்தலை கொடி, நான் அன்னைக்கே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பிளாக் வீடியோலேயே நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரம், இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. அது இந்த சீசனுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இலையெல்லாம் கொட்டி போச்சு, அதனால் வந்து கொஞ்சம் கழித்து கட்டி இதை வந்து இப்படி சேர்த்து ஜாயின் பண்ணி கட்டி வச்சுருக்கு. ஸோ இப்படி கட்டும்பொழுது ஒரு கிளையாக சேர்ந்து நல்லா பெருசாக வளரும் அதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான அந்த சிட்ரஸ் பிளான்ட்டு எல்லாமே. இது வந்து அம்மு மேரேஜ் அப்போது எங்களுக்கு வந்து அங்கே நிறைய மீந்து போன செடியெல்லாம் என்ன பண்ணிவிட்டு கொண்டாந்து எங்கள் தோட்டத்துலேயே வச்சாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா சிட்ரஸ் பிளான்ட்ஸ் தான். வளர்ந்து வந்தால் தான் அது லெமனா இல்லை என்னது பேர் என்ன சொல்லுவாங்க நார்த்தங்காயா என்னங்கிறது தெரியும். ஆனால் இப்போதைக்கு எல்லாமே சிட்ரஸ் பிளான்ட்டுங்கிற மட்டும் க்ளீனாக தெரியுது. இங்கே கூட இருக்குது பாருங்கள், இந்த இன்சுலின் பிளான்ட்டு மேலேருந்து கொண்டு வந்து அங்கங்கே கிளா ஊனி வச்சது, அது அழகாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஏரியா எல்லாமே வந்துட்டு இப்போ கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல்லாக இந்த சைடெல்லாம் வந்துட்டு க்ளீனிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அண்டு எங்கள் வீட்டு வாழை மரம் பாருங்கள், இது நல்ல உயரமான மரம், தெரியுதா? செகண்ட் ஃப்ளோரில் டேங்க்கு முட்டிகிற இடம் வரைக்கும் வளர்ந்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு ஹைட்டு பார்த்தா ஒரு 25 அடிக்கு மேலே தான் வளர்ந்துருக்கு. வாழை மரம் இவ்வளோ உயரம் போகிறது நாங்களே எங்கேயும் பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ வந்து இதில் காய் விட்டுருக்கு, கொலை தள்ளிட்டு வாழை பூ எடுத்துட்டோம், காய் இன்னும் எடுக்கலை, இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டும்னு விட்டுருக்கோம். ஸோ நல்ல பெரிய மரமாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த சைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிட்ரஸ் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. நான் உள்ளே போகல, ஏன்னா க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு, எதனா பெத்த பூச்சி இருக்கும்.
அதுங்கக்கிட்ட எதுக்கு நம்ம காலங்காத்தால தகராறு அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகலை. ஸோ இதுதான், இங்கே கூட ஒரு கொய்யா மரம், அதெல்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. இது கூட வச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே தான் ஆகுது, ஆனால் இன்னும் வளர்த்து இல்லை, கொஞ்சம் நாள் ஆகணும். அது சத்து பத்தலைன்னு சொல்லிட்டு தான் இந்த மண்ணெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் வீட்டு கார்டன் பார்த்தீங்க இல்லையா, இவ்வளோ தான் வச்சுருக்கு. அந்த சைடு இன்னொரு பக்கமும் வச்சுருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளான்ட்ஸு, கத்திரிக்காய் விதை போட்டிருக்கு. அங்கேயும் வந்து வாழைக்கண்ணு, முருங்கை மரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் புங்க மரம், அந்த மாதிரி கொஞ்சம் கிராட்டன்ஸ் அப்படியெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ நிறைய இருக்குது, ஆனால் எல்லாமே வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும். இந்த இடம்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இன்றைக்கி வந்து இந்த இடம்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் கொட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த விஷன் பார்த்துட்டோம். நம்ம வந்து அடுத்து ராக்கெட் ஸ்டவ் கட்டுறதையும் வந்துட்டு நான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். என்ன மாடல் கட்ட வரும் எப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள்.